நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் மாணவர்கள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வக்கீலாவோ டாக்டராவோ போலீஸாவோ வருவாங்க. ஆனா எங்க பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் மாணவர்கள் படிக்கும் போதே வக்கீல் டாக்டர் போலீஸ்னு வராங்க. இது என்ன சார் பைத்தியக்காரத்தனமா இருக்கு? படிக்கும் போதே எப்படி வக்கீல் போலீஸ் டாக்டர் வர முடியும்? இதுங்க படிக்கிற லட்சணம் அப்படி, படிக்கும் போதே பக்கத்து கிளாஸ்ல இருக்க பொண்ணை ஈத்துல ஓடிடுதுங்க, தட்டிக்காக வந்த வாத்தியார் ஆச்சு மல்லிய ஓடிக்கிறானுங்க. இப்படி அராஜகம்னா பள்ளிக்கூடத்துக்கு வக்கீல் டாக்டர் போலீஸ்னு தானே வருவாங்க? ஆனா இவங்க படிச்சுதான் வக்கீலாவோ டாக்டராவோ போலீஸாவோ வராங்கன்னு நினைச்சேன். ஆனா இதுங்க பண்ற பிரச்சனைக்காக தான் வராங்களா? ஆமா சார், என்ன பண்றீங்க? துப்புனா தெரியலையா? யோ அத்த கேக்கலையா? அத்த கேக்கல மாமா கேட்டு போறாங்க. ஏய் நீ யாரு, இங்க என்ன பண்றேன்னு கேட்ட? இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு டீச்சர் லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறியா? யோ ஏய் இப்படி யாரா விடுமா பேசுற? பின்னனையா? நானே அம்பது பிசா தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கேன், கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னது அம்பது பிசா தொலைச்சிட்டியா? எப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பள்ளிக்கூடல படிக்கிறப்ப தொலைச்சிட்டேன் சார். தானமும் வந்து தேடிட்டு இருக்க கிடைக்க மாட்டேங்குது சார். டேய் நீ 50 பைசா மட்டும் தொலைக்கலடா, அத தேறறது வாழ்க்கைய தொலைச்சிருக்க. அச்சோ பாத்தீங்களா, 50 பைசா தேறற ஜோர்ல என் வாழ்க்கைய சேர்த்து தொலைச்சிருக்க. நான் போயிட்டு 50 பைசா தேடி அப்படியே எடுத்துட்டு வந்தறேன். நீங்க தொலைஞ்சு போன வாழ்க்கைங்க கடைசா எடுத்து வைங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி மக்க பசங்க எங்க பள்ளிக்கூடத்துல மட்டும் இல்ல, உங்க பள்ளிக்கூடத்துலயும் இருக்கலாம். ஏன் அந்த மக்கு மட சாம்பிராணி நீயா கூட இருக்கலாம். கோச்சுக்காதீங்க, கண்ண மூடிட்டு உங்க பள்ளிக்கூடத்துல நடந்த பழைய சம்பவங்களை நினைச்சு பாருங்க. ஏன்னா பாவம் பசங்க 6 பேர் தான் அட்மாஸ்பியருக்கு வந்துக்கிறானுங்க, குறுகோ நடுக்கோ நடந்து கால் எல்லாம் வலிக்குதான். கண்ண மூடிங்க. கண்டிப்பா நான் வரேன் சார். கையெழுத்து போடுங்க. உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு சார். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை இடிக்கிற விஷயமா பஞ்சாயத்து தலைவரை போய் பார்க்க போறோம். சம்பந்தப்பட்ட எல்லாரும் வந்திருக்கீங்களா? எங்க எல்லாரும் வந்திருக்காங்க. கணக்கு டீச்சர் பொன்னு லட்சுமி வரல. என்னது பொன்னு லட்சுமி வரலையா? ஏன் கோக்கி வரல? எப்படி வருவாங்க? அன்னைக்கு ஒரு நாள் சாக் பீஸ் எடுக்கிறதுக்காக டேபிள் டிராயரை கழட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அப்பா உங்களை பார்த்து சார் கொஞ்சம் டிராயரை கழட்டி கொடுங்கன்னு கேட்டதுக்கு நீ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நீ போட்டிருந்த அன்றாயரை கழட்டி கொடுத்துருக்க. அன்னைக்கு ஸ்கூலை விட்டு போனவங்க தான் இன்னைக்கு மந்தவெளியில வேற ஒரு நல்ல ஸ்கூல்ல நல்ல சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அந்த ஸ்கூல் அட்ரஸ் இருந்தா எனக்கு கூட. உனக்கு அட்ரஸ் கொடுத்தா அந்த ஸ்கூல் அட்ரஸே இல்லாம போய்டும். பரவாயில்லையா?
ஹாய் கோகி இன்னும் சொல்ற பின்ன என்ன சார் பஞ்சாயத்து தலைவரை பார்க்க கிளம்பிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அவர் வெளியில கிளம்பிறதுக்குள்ள அவரை போய் பார்க்கலாம் வாங்க சார் ஐயா வணக்கம் 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 அறிவு கட்டவனுங்களே அறிவு கட்டவனுங்களே எதுக்குடா இங்க வந்தீங்க பாத்துட்டு போலான்னு வந்தோம் எதே வேட்டி அவنده உலர்தியா இல்லங்கயா அரசாங்கத்துல நம்ம பள்ளி கூடத்தை இடிக்க போறாங்களா அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தோம் ஆமா சித்தப்பா நீங்க சொன்னதா கேட்பாங்க தயவு செஞ்சு இடிக்கவேனானு சொல்லுங்க சித்தப்பா டேய் பொண்ணுதான் இடிக்கவேனானு சொல்லுது இல்ல அப்புறம் எவன்டா பின்னாடி இருந்து இடிக்கிறது தள்ளி நிக்க வேண்டியதுடா ஐயோ சித்தப்பா பள்ளி கூடத்தை இடிக்கவேனானு சொன்னேன் சித்தப்பா அப்ப பண்ண இடிச்சா பரவாயில்ல என்னடே கோப்ப ஒண்ணு வளர்த்து வச்சிருக்கான் நல்லா தெரியாம பேசாதீங்க சித்தப்பா நம்ம ஊர் பள்ளி கூடத்தை மட்டும் இடிச்சிட்டா பசங்க எல்லாம் 10 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பள்ளி கூடத்துல போய் படிக்கணும் 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பாண்டிச்சேரியில போய் குடிக்குறானுங்க 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊர்ல போய் படிக்க மாட்டானுங்களா ஐயா நாங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம ஊர் பள்ளி கூடத்தை இடிக்க போறாங்க என்னையா பள்ளிக்கூடத்தை இடிக்க போறாங்க பள்ளிக்கூடத்தை இடிக்க போறாங்கன்னு சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஐயா நாங்க எல்லாம் வாத்தியாருங்க வரமாட்டேங்களுக்கு புரியுது வரலாம் சொன்னதே திரும்பி திரும்பி சொல்லித்தானே ஐயா உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் புரியற மாதிரி சொல்றேன் பாருங்க நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை புரிஞ்சு போச்சுடா புரிஞ்சு போச்சு நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை இடிக்க போறாங்க அதுக்கு நான் என்னடா பண்ணணும் ஐயா நீங்க தான் ஏதாச்சும் உதவி பண்ணணும் இத பாருப்பா இடிக்கிறதுக்குலாம் எங்க ஐயாவால உதவி பண்ண முடியாது வேணா இடிச்சதுக்கு அப்புறம் உடைஞ்ச செங்கல் உடையாத செங்கல் இருக்குல அதெல்லாம் எடுத்து அடிச்சு வைப்பாரு டேய் சும்மா இருடா இத பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி இப்போ நான் இருக்கிற நிலமையில என்னால எதுவுமே செய்ய முடியாது அதனால தான் எங்க ஐயா இத்தனை நாள் வரைக்கும் கல்யாணமே பண்ணாம இருக்கிறாரு டேய் முடிக்கிட்டு சும்மா இருடா யோ இன்ன ஏன் அடிக்கிறீங்க நான் தான் என்னால எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல போங்கயா போங்கயா டேய் போடா நான் அப்பவே எங்க சித்தப்பா கிட்ட கேட்கவேனானு சொன்னேன் கேட்டிங்களா என்னமா கேட்டிங்களான்ற ஓ எதுல தான கேட்டேன் ஐயோ நான் எங்க சித்தப்பா கிட்ட கேட்கவேனானு சொன்னேனே அத கேட்டிங்களான்னு கேட்டேன் ஏமா படிச்ச பொண்ணா இருக்க ஊ எதுலவே கேட்டிருக்கற மறுபடியும் கேட்டிங்களா கேட்டிங்களான்ற யோ அறிவிருக்க உங்களுக்கு டீச்சர் தான் கேட்டிங்களா கேட்டிங்களான்னு கேக்குறாங்கல நான் கேட்டிங்க இல்ல மிருகசீரன் சொல்ல வேண்டியதானே என்ன டீச்சர் சொல்றீங்க கூப்பிடுறீங்களா இந்த பாருங்க இந்த பஞ்சாயத்துல நம்ம பள்ளி கூட பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும் இப்படி எல்லாரும் பேசாம இருந்தா எப்படி ஏதாவது பேசி தொலைங்கயா ஏய்யா பள்ளி கூடத்துல பசங்க பேசினாலே வெளிய போய் முட்டி போற வைக்கோ இந்த லட்சணத்துல வாத்தியார் நாம பேசினா நல்லாவே இருக்கும் நல்லா இருக்கா நல்லா இல்லையாடி பேசினாதாயா தெரியும் என்னைய மடத்தனமா பேசிட்டு இருக்கீங்க பள்ளி கூட பிரச்சனை பத்தி பேசுவீங்கன்னு பார்த்தா பைத்தியக்காரத்தனமா ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்கீங்க டேய் யார பத்தற பைத்தியக்காரன்ற மாமன வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு எலகார் பாப்பச்சோ வேஷ்டி மாத்தி தலையில கட்டி கோதாவை இருக்கிற சாரி பைத்தியத்துல விடா திருத்தியா நல்லா வாத்தியார்னு சொல்றதுக்கு பக்கக்கார இருக்கியா இப்படியே சண்டை போறது அதுக்காக நம்ம வாத்தியார் புரட்சி தலைவர் மாதிரியா சண்டை போறது என்னால இப்படி தான் போற முடியா ஹலோ சார் தி சப்ஸ்கிரைபர் cannot be reachable at this moment please say after shift சார் பக்கி உங்க சண்டைய கொஞ்சம் நிறுத்துறீங்களா நிது சண்டைய நிறுத்துறதா காஷ்மீர்ல சண்டை போறோம் காவேரி தண்ணிக்கு சண்டை போறோம் அதெல்லாம் நிறுத்த சொல்றது விட்டு நாங்க காமெடிக்காக சண்டை போடணும் இத நிறுத்த சொல்றேன் வாட் நான்சென்ஸ் சார் நம்ம எதுக்காக எந்த பிரச்சனைக்காக இங்க வந்தோமோ அத பத்தி பேசுங்க சார் கோகிலா டீச்சர் சொல்றது சரியா தான இருக்கு டேய் பசங்க தப்பா பதில் சொல்லவே எல்லாம் சரியா தான் இருக்குன்னு பாஸ் பண்ற ஆள் தான் தங்கி உன் பேச்சல ஒரு பேச்சா எடுத்துக்க முடியாதா புல்ஷிட் சார் இப்படி பேசிட்டு இருந்தா படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் வாட் கோகி இது சமூக அறிவியல்ல வர கேள்வியாச்சே இத போய் எங்க கிட்ட கேட்டா எப்படி பதில் சொல்வேன் தோளிக்குறானே சமூக அறிவியல் வாத்தியார் இவங்க கிட்ட கேளு சொல்வா ஏடா சொல்லுடா கேள்வி கேட்டா எப்படி முழிக்கலாம் பாத்தியா இவங்க கிட்ட பசங்க படிச்சா எப்படி உருப்படும் நீங்க இப்படி கேர்க்கனமா பேசிட்டே இருங்க வரவங்க பள்ளி கூட அடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இடிச்சிட்டு போறா பார்த்தா யாருக்கு என்ன என்ன சார் இப்படி பொறுப்பே இல்லாம பேசுறீங்க பள்ளி கூட அடிச்சா நாமளே எங்க போறது ஆமா நாமளே எங்க போறது எங்க போறதா ஏடா போறதுக்கு இடமா இல்ல 1000 ரூபாய் இருந்தா பெங்களூர் போலாம் 5000 ரூபாய் இருந்தா பேங்காக் போலாம் 50 ரூபாய் இருந்தா இட்லி கறிக்கு போலாம் யோ என்னையா சொல்ற இட்லி கறமா வீட்டுக்கு போய் ஆளுக்கு 10 இட்லி சாப்பிடலாம்னு சொல்றயா ஆமா சொல்றல சொல்லிட்டே நல்லா சமாளிப்பியா இதெல்லாம் சமாளிக்கறப்ப பள்ளி கூட பிரச்சனை நான் சமாளிக்க மாட்டேனா அவனுக்கு எப்படி வந்து பள்ளி கூட அடிக்குதானுங்க நான் பாக்குறதா என்ன நீங்க மட்டும் பாக்குறான்னு சொல்றீங்க நாங்களா பார்க்க கூடாதா நான் உங்க பக்கத்து வீடு தானே ஒரு வார்த்தை சொன்னா நான் வந்து பாத்துட்டு போறேன் அப்புறம் எல்லாரும் வந்து பாப்போம் என்ன டீச்சர் சொல்றீங்க டீச்சர் அமைதியா இருக்கறத பார்த்தா நம்ம கூட பார்க்க மாட்டாங்க போல இருக்குது தனியா தான் போய் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிரிங்கயா நல்லா சிரிங்க தபர்மா இந்த ஆள் சொன்ன ஜோக்குக்கு இவ்வளவுதான் சிரிக்க முடியும் நீ ஒண்ணா சூப்பர் ஜோக் சொல்லு நல்லா ஊதி ஊதி சிரிங்க நான் எடுத்து சொல்லி கொடுக்கற வாத்தியார் மாதிரி பேசுறீங்க முதல்ல நம்ம ஊர் பள்ளி கூடத்தை காப்பாத்துற வழியை பாருங்க தபர் கோகிலா காப்பாத்து காப்பாத்துன்றியே பள்ளி கூட என்ன நீச்சல் தெரியாம தண்ணிக்குள்ள முழுக போதா இல்ல மலைவேலையில குதிச்சு தற்கொலை பண்ணி
அடிக்க போறா. நம்மளால காப்பாத்த முடியாதுன்றதனால தான் கண்டதையும் பேசிட்டு இருக்கறோம். ஏன் முடியாது? ஒத்துமையா இருந்தா எது வேணா செய்யலாம். நாலு எறும்பு மாடு சேர்ந்து ஒரு சிங்கத்தை வரட்டல அதே மாதிரி நாம எல்லாம் சேர்ந்து அவங்கள வரட்டுவோம். பாத்தீங்களா? கோகிலா டீச்சர் சொல்றத நாம எல்லாம் எறும்பு மாடுகளா எவனோ வந்த பள்ளிக்கூட்டை இடிக்க வருவானா? அவன் சிங்கமா? ஏன் நாம எல்லாம் சிங்கமா இருக்க கூடாதா? நாம இடிக்க மாட்டோமா? ஐயோ ஐயோ இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? டேய் நீ எங்க பேப்பர் வேஸ்ட் வந்து என்ன வந்து பேப்பர் பாத்தீங்களான்னு கேக்குற? எங்க வச்சு அங்க போய் பாரு. ஐயோ அது இல்லையா, நம்ம வெற்றியோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. இந்த போட்டோ எடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லீங்க. போட்டோவை கவர்ல கொடுக்காம அண்ணாச்சி கடல்ல குடுக்குற மாதிரி பேப்பர்ல வச்சு கொடுத்திருக்கா. ஐயோ சுமாரியா, ஐயா நீங்க பேப்பர் பாருங்க. பல்லவ மங்கலத்தை சேர்ந்த வெற்றிவேல் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியாளராய் பொறுப்பேற்கிறார். பாத்தீங்களா, நம் ஊர்ல பள்ளி கூடத்தை இடிக்க போறாங்கன்னு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து பொறுப்பேற்காம எங்கயோ இருக்க காஞ்சிபுரத்துல போய் பொறுப்பேற்கிறானே, அந்த பொறுப்பத்தை ஐயா என்ன பேச்சு பேசுறீங்க? அவன் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இன்னைக்கு பெரிய கலெக்டரா இருக்கான், அது நமக்கு பெருமை தானே? பெருமை நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சவன் கைனில எருமாடுதான் மேய்ச்சிட்டு இருக்கான், இவன் மட்டும் எப்படி கலெக்டர் ஆனா? எனக்கு எல்லாம் சந்தேகமா இருக்கு. உனக்கு எல்லாத்துலயும் சந்தேகம் தானே? உன் வீட்டுல உன் பொண்டாட்டிக்கிட்ட நாய் வாலாட்டி விளையாண்டுகிட்டு இருக்கிறத பாத்துட்டு அவன் மேலேயே சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனா தானே? என்னடா சொல்ற? பின்னென்ன சார், நம்ம ஊர் கார ஒருத்தன் கலெக்டரா இருக்கான், அவனை வச்சு ஆதாயம் தேடுறத விட்டுட்டு என்னென்னமோ பேசுறீங்க. ஆமா சார், கலெக்டர் நினைச்சா நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை இடிக்காம தடுக்க முடியும். சரி உங்க வழிக்க வர, இப்ப கலெக்டரை எப்படி போய் பாக்குறது? குரங்கு வேஷம் போட்டு போய் பாரு. நான் எதுக்குடா குரங்கு வேஷம் போட்டு போனோம்? நான் இதே மாதிரி தான் போவேன். போ, நாய் வேஷம் போட்டு வந்திருக்கேன்னு அரக்கல்ல வச்சு அடிச்சு துரத்த போறான் எனக்கு என்ன? டேய் குமாரசாமி, கலெக்டர் போய் பாக்குறது பெரிய விஷயம் இல்ல, யார் போய் முதல்ல பாக்குறது? சவாரியா, நம்ம குமாரசாமிய வெட்டியெழுதான் சின்ன வயசுல இருந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருப்பாருங்க. இவ்வளவு ஏன் ரெண்டு பேரும் ஒரே தட்டுல தானே சாப்பிடுவானுங்க? ஒரே தட்டுல சாப்பிடுற அளவுக்கு அவ்வளவு நெருக்கமா? அட நீ வேற, இன்னொரு தட்டு வாங்கிட்டு நக்கில்லான்னு சொல்லுவாங்க. அபார் குமாரசாமி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நம்ம ஊருக்கு கலெக்டர் கூட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. சரிங்க. சபா.